நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில் ஒரு விசித்திரமான சம்பவம். பொதுவாக பெரியவரவர்கள் ஒரு ஊரில் தங்குவது, அப்புறம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் போய் வருவது, அப்புறம் கல்யாண மண்டபங்களில் தங்கி பூஜைகள் செய்வது, மக்களை சந்திப்பது, மக்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்வது, அதாவது உபன்யாசம் செய்வது, அப்புறம் தனிப்பட்ட முறையில் தினந்தோறும் தான் செய்கின்ற பூஜையில் கலந்து கொள்கின்றவர்களுக்கு பிரசாதம் கொடுப்பது, அது போக தன்னை சந்திக்க வருகின்றவர்களிடம் மனம் விட்டு பேசுவது, அவர்கள் குறைகளை கேட்பது, அது மகிழ்ச்சியோடு கலந்துரையாடுவது, இப்படி அவருடைய வாழ்க்கையில் அவருடைய நிகழ்ச்சி நிரல்கள் நான் இப்பொழுது சொன்னது போல் அப்படியே இது அவருடைய அன்றாடம். அந்த மாதிரி ஒரு முறை சேலம் மாவட்டத்தில் அவர் தங்கியிருக்கும் பொழுது சேலத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு நடந்தே போகிறார். அப்படி போகும்பொழுது சேலம் கோவை நெடுஞ்சாலையில் கொண்டலாம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர், அந்த ஊருக்கு பக்கத்தில் உத்தம சோழபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அந்த உத்தம சோழபுர ஊரினுடைய எல்லையில் ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் ஒரு சிவன் கோயில். அந்த சிவன் கோயிலுக்கு கரபுரநாதர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த பேரே ரொம்ப நமக்கு கேட்கறதுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒரு முறை கேட்டால் போகிறோம், மனசுக்குள்ளே பதிஞ்சிரும். கரபுரநாதர் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில், சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில், ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிறது. பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒரு நூற்றாண்டு ஒரு கோவில் கடந்து விட்டது என்று சொன்னாலே அந்த கோவிலுக்கு ஒரு சாநித்தியம் வந்துடும். ஏன்னா ஒரு நூற்றாண்டு அப்படிங்கிறது நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், 120 மாதங்கள், அதாவது 120 ஆயிரத்தி ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 120 கிட்டத்தட்ட 1200 மாதங்கள். 1200 மாதங்களும் எத்தனை பௌர்ணமி, எத்தனை அமாவாசை, எத்தனை தீபாவளி, எத்தனை பொங்கல், எத்தனை விசேஷமான நாட்கள், இவைகளையெல்லாம் அந்த கோவில் சந்திச்சிருக்கும். அடுத்து இடையறாத பூஜை. இப்படி ஒரு நூற்றாண்டு ஜனங்க வந்து போய் ஒரு கோவில் வந்து இன்றைக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த கோவிலுக்கு ஒரு தனித்த சாநித்தியம். அந்த சாநித்தியத்தை வந்து யாராலும் எதுவும் செய்ய முடியாது. சாநித்தியம் அதிகரித்து கொண்டே போகுமே தவிர குறையவே குறையாது. சாநித்தியத்தை நிலைப்படுத்தி கொள்வது, சாநித்தியத்தை அதிகரிப்பது, சாநித்தியத்தை பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நம்முடைய வெற்றி இருக்கிறது, நம்மளுடைய பேரறிவு இருக்கிறது. அதனால தான் 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்து புதுப்பித்து அதனுடைய க்ஷீண நிலைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து, எங்கேயாவது இடிஞ்சிருக்குன்னு அதையெல்லாம் சரி செய்து, அப்புறம் ஆலயத்திற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி வெள்ளையடித்து, ஏன்னா தேய்மானம் வரப்போக ஆயிரக்கணக்கான பேர் வந்து போகிற ஒரு இடம் இல்லையா, அதனால் பயன்பாட்டின் காரணமாக நிறைய தேய்மானங்கள், பொருட்கள் உடைந்து போவது, பின்னமாவது, நைந்து போவது, இதெல்லாம் நிறைய வாய்ப்பு. இவைகளையெல்லாம் சரி செய்து புதிதாக ஒரு கோவில் எப்படி இருக்குமோ அதே போல் என்றாடமும் வைத்து கொண்டிருப்பது அப்படிங்கிறதுல தான் வந்து கோவிலுடைய சிறப்பு இருக்கு. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னே சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு கோவில் இருக்குன்னு சொன்னால் அந்த கோவிலில் நித்தியப்படி உற்சவம் இருக்கும், கோவிலுக்குன்னு ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்தில் குளிக்கலாம், கோவிலில் தினந்தோறும் பூஜை நடக்கும், பிரசாதம் கொடுப்பார்கள். அதனால் அந்த ஊரில் யாருக்கும் பசின்னு ஒருத்தர் இருக்க மாட்டான். கோவில் பிரசாதத்திலேயே கூட சிலர் உயிர் வாழ்ந்து விடுவார்கள். அடுத்து நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும், பங்கெடுத்து கொள்ளலாம், சாக்கிட்டு எங்கெங்கிருந்தோ எல்லோரும் வருவார்கள், சந்தித்து கொள்ளலாம், மனசுக்கு ஒரு நிம்மதி. அப்புறம் கோவில்னு வரும்பொழுதே 4 திசை தெரிந்து விடும். கோவில் நிச்சயமாக கிழக்கு பார்த்தோ, நிச்சயம் கிழக்கு பார்த்து தான் இருக்கும். அப்போ அதே வைத்து ராஜகோபுரத்தை தீர்மானம் பண்ணலாம், தேரடியை தீர்மானம் பண்ணலாம், வடக்கு தெற்கு மேற்கே டிசைட் பண்ணலாம், அதை வைத்து தெருக்களை வடிவமைக்கலாம். யாராவது இன்றைக்கி நமக்கு வந்து பெயிண்ட் இருக்குது, போர்டு இருக்குது, எழுதுறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் தோது. 100-150 வருஷத்துக்கு முந்தையெல்லாம் ஏது? அப்போ வந்து எதை வைத்துக்கொண்டு முகவரியை நாம் உருவாக்குவது? கோவிலை மையமாக வச்சு தான் நம்ம வந்து முகவரியவே சொல்லணும். கிழக்கு தெரு, வடக்கு தெரு,
தெற்கு தெரு, கிழக்கு கோபுர தெரு என்று சொல்லலாம். அப்புறம் அந்த தெருக்களில் வந்து கோயிலை தொடர்பான விசேஷங்கள் நடக்கும். இப்போ மதுரையை எடுத்துக்கொண்டால் மதுரையில் வந்து ஆடி வீதி இருக்கிறது, ஆவணி வீதி இருக்கிறது, சித்திரை வீதி இருக்கிறது. அந்த வீதிகளெல்லாம் இப்போ ஆவணி வீதியில் ஆவணி மாதம் நடக்கிற உற்சவங்கள்லாம் நடக்கும், ஆடி வீதியில் ஆடி மாதம் நடக்கிற உற்சவங்கள் நடக்கும், சித்திரை வீதியில் சித்திர மாதம் நடக்கிற உற்சவங்கள். இப்படி அந்த தெருவே அந்த கோவில் தொடர்பான விஷயங்களை எல்லாம் சொல்லுவதாக இருக்கும். அப்போ ஒரு கோவில் பொதுமக்களுக்கு எத்தனை பெரிய ஒரு பொது காரணியாக இருந்து மக்கள் கூடி ஒற்றுமையாக வாழ்வதற்கு, பசி இல்லாமல் வாழ்வதற்கு, நாகரிகத்தோடு வாழ்வதற்கு, பக்தியோடு வாழ்வதற்கு, கருணையோடு வாழ்வதற்கு எவ்வளவு பெரிய காரணமாக இருக்குது. அதனால் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அதனால தான் நம்ம அரசர் பெருமக்கள் வந்து எதை செய்தார்களோ இல்லையோ, கோவில்களை அவர்கள் வந்து கட்டி, நாம் ஒரு கோவிலை கட்டி கொடுத்துட்டா போகிறோம், அந்த கோவில் ஒரு ஊரை பார்த்து கொள்ளும் என்று அவர்கள் நம்பினார்கள். இந்த வகையில் கரபுரநாதர் கோயில் அந்த பக்கமாக பெரியவர் வர்றார், வர்றவர் கோவிலுக்குள்ளே வரல. ஏன்னா எந்த கோவிலாக இருந்தாலும் வந்துட்டு போகிறவர் அந்த கோவிலுக்குள்ளே வரல. அப்படியே வாசலில் நின்று கோபுரத்தை பார்த்துட்டு விறுவிறுன்னு அவர் பாட்டு போயிட்டார். கோவிலை சார்ந்தவர்கள் பெரியவர் வரப்போகிறாரு, உள்ளெல்லாம் வரப்போகிறார், சேவிக்க போகிறார் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக பூர்ண கும்பத்தோடு காத்து கொண்டு இருக்கும் பொழுது பெரியவர் போயிட்டார்ன உடனே எல்லாருக்கும் ஒரு சோர்வு வருத்தம். புராதனமான கோயில், பழைய கோவில், இப்படி பெரியவர் வராமல் போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் அப்பொழுது அமைச்சராக இருந்த கா ராஜாராம் அப்படிங்கிற அமைச்சருக்கு தெரிய வருகிறது. அவர் சேலத்தை சேர்ந்தவர், பெரியவரோடு ரொம்ப ஒரு தொடர்பும் அவர் மேலே ரொம்ப பக்தியும் உடைய ஒருவர். அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறார், என்ன அவர் சார்ந்த ஊர் பெரியவர் இவ்வளோ தூரம் வந்துட்டு கோயிலுக்கு வராமல் போயிட்டாரா, நான் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவரை தரிசனம் செய்ய போகிறார். இவர் கேட்குறதுக்கு முந்தையே பெரியவர் சொல்கிறார், பாப்பா ராஜாராம் சௌக்கியமா உட்கார், என்ன உங்கள் ஊர் கோயிலுக்கு நான் வரலேன்னு வருத்தமா, இப்படி ஆரம்பிக்கிறார். அவருக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆமாம், நீங்கள் எந்த கோயிலாக இருந்தாலும் போவீங்களே, எங்கள் ஊர் கரபுரநாதர் கோயிலுக்கு வராமல் போயிட்டீங்களே, உங்கள் கால் படாமல் போச்சு, எல்லாருக்கும் எவ்வளோ வருத்தம் தெரியுமா என்று சொன்ன பொழுது அப்போ அவர் சொல்கிறார், நான் வெளியில் இருந்தே பார்த்தேன், நிறைய புதர் மண்டி கிடக்கிறது, நிறைய இடிபாடு, கோவிலை கோவிலாக வச்சுக்கணும் இல்லையா, உங்களில் யாரும் பெரிய பொறுப்போடு அதை செய்யலையே. அப்போ உடனே சொல்கிறார், ஒரு கமிட்டி அமைத்து எல்லாம் ஒரு குழுவாக உட்காந்து பேசி பெரிய அளவில் செய்யணும், பல காரணங்களாலே தட்டி கொண்டே போகிறது, அந்த ஊரில் இருக்கின்றவர்களுக்கெல்லாமும் கோயிலை எடுத்து கட்டணும் அப்படின்றது தான் ஆசை என்று சொன்னே, ஆசைப்பட்டால் போராது, செய்யணும், நான் என்ன சொல்கிறேன் செய், கும்பாபிஷேகம் வை, நான் வந்து கலந்து கொள்கிறேன் அப்படிங்கிறார். அதற்கு பிறகு நிறைய பணம் செலவாகுமே கோடிக்கணக்கில் அப்படின்னா நீ தொடங்கு எல்லாம் தானாக வந்துடும் அப்படிங்கிறார். அதற்கு பிறகு ராஜாராம் அவர்கள் வந்து அந்த தகவலை சொல்லி அதே போல் ஒரு குழு அமைத்து கும்பாபிஷேக கமிட்டி என்று அதற்கு பெயர் வைத்து அப்புறம் அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து புதர்களை எல்லாம் அகற்றி இடிபாடுகளை எல்லாம் சரி செய்து கோபுரத்தை நன்றாக கட்டி எழுப்பி அதற்கு வர்ணம் பூசி நாள் குறித்து கும்பாபிஷேகமும் செய்கிறார்கள். அப்போ தான் பெரியவர் சொல்கிறார், நான் வந்துட்டு போயிருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா, இந்த கோவில் பெரிதாக விளங்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் தான் நான் அன்றைக்கி அப்படி போனேன், நீயே வந்து கேட்ட என்று. அப்போது பெரியவர்கள் சில நேரங்களில் அவர்கள் செய்கின்ற அலட்சியம் கூட எவ்வளவு பெரிதாக அமைந்து விடுகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய சாட்சி இல்லையா. தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.